Good evening, all of you. Welcome to Dr. Abdulkalam IAS Academy. Today we are there to discuss the topic of the current affairs on Tamil Dinamani newspaper and Economic Times and English Hindu and Tamil Hindu and other daily magazines also. இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப டீப் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம ஒரு டெப்தா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டீக்ளூடட் வீடியோவா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பில் இஷ்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம். இந்த மசோதா வந்து 2023 செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மக்களவையிலும் மாநிலம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு சட்ட அங்கீகாரம் என்பதை பெற்றது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா அல்லது வந்துட்டு பாத்தீங்கன்னா உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பில் 2023 அல்லது ஞாரி சக்தி வந்தன் ஆதி நியாயம் அப்படிங்கறத வந்து ஒரு ஹிந்தி டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேமா வந்து சூட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எத்தனாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டா இது ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது பில்லா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 128 வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா என்று சொல்லலாம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக நீங்க எடுத்துக்கணும் 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்று நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். இதுல இந்த மசோதாவுடைய உட்கூறுகள் வந்துட்டு எப்படி இருக்கு கடந்த காலங்களில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இது ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த காலில் வந்துட்டு முன்னாள் பாரத பிரதமர் விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்திலும் பி வி நரசிம்மராவ் ஆட்சி காலத்திலும் தேவகவுடா ஆட்சி காலத்திலும் வந்து இதற்கான வந்துட்டு முதல் முறையாக இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கான பெண்களுக்காக முன்னெடுப்பு மசோதா என்பது சாத்தியக்கூறானது அதுபட்டது முழுமையாக நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படவில்லை அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல திரும்ப மறுபடியும் 2009-10 வந்து திரும்ப இதற்கான முன்னேற்பாடு என்பது செய்யப்பட்டு முழுமையாக நிறைவடையவில்லை அப்படின்னு நம்ம திரும்ப தெரிஞ்சு கொள்ளலாம். மூன்றாவது முறையாக 2014 வந்து இதற்காக முன்னெடுப்பு செய்யப்பட்டது பட் அதுவும் வந்துட்டு நிறைவேறவில்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதற்கு அப்புறமாக இந்த மசோதா வந்துட்டு பாத்தீங்கன்னா 2023 நான்காவது முறையாக செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டு அடுத்த நாள் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே நாள்ல மாநிலங்களவையில பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மேலவையில 2வது நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது செப்டம்பர் 20, 2023 அறிமுகம் செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி என்பது வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா கால இடைவெளியில வந்து இந்தியாவுடைய தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதற்கான கையொப்பத்தை செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2023 வந்து கையொப்பமிட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சட்ட வடிவம் என்பது பெற்றது. அப்ப முன்னாடி மசோதாவாக வந்துட்டு பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டு இரண்டு அவைகளிலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட வடிவம் என்று பெற்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 2023 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விஷயங்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தினுடைய வந்து உட்கூறுகள் என்னென்ன மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாராருக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீராக வந்து யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் இந்த மசோதாவானது இந்த சட்டமானது அந்த சட்ட திருத்தமானது வந்துட்டு பொருந்தாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடையாதா அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும். பட் அதனுடைய உட்கூறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இரண்டு யூனியன் பிரதேசத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் சாராமல் தனியாக இரண்டு மசோதாக்களை சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் வந்துட்டு அறிமுகம் செய்தது அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ரைட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டு மசோதா அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களுக்காக இடஒதுக்கீட்டு மசோதா அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. இது எந்த அவைக்கு ஆனது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கீழவையாக இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மக்களவையிலும் மாநில சட்டமன்றத்தில் கீழவையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையிலும் பெண்களுக்கான 1/3 இடஒதுக்கீடு அல்லது 33% வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு என்பது வந்து வழிவகை செய்வதற்கான மசோதாவில் வந்து பாத்தீங்கன்னா கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் பாயிண்டா நம்ம டீகோட பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது எந்த அவைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மேலவையில் இருக்கக்கூடிய மாநிலங்களவைக்கும் மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேலவைக்கும் சட்ட மேலவைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது பொருந்தாது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து உலகளாவிய நாடுகளில் எந்த நாட்டில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வந்து பாத்தீங்கன்னா மிக அதிக அளவில் அரௌண்ட் வந்து உங்களுக்கு 61% மேலாக வந்து இடஒதுக்கீடு என்பது உலகளாவிய நாடுகள் ஒரு நாடுகள் தற்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா ருவாண்டா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா இது எந்த கூட்டின் அடிப்படையில் இது வந்து கோடிட்டு காட்டப்பட்டதுன்னா ஐநா சபையினுடைய
பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் என்பதற்கான ஒரு புள்ளி விபரம் என்பது சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டு முறையில் வந்து பாத்தீங்கன்னா ருவாண்டா நாடு என்பது வந்துட்டு முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அப்புறமாக கியூபா நாடு என்பது உள்ளது. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து பாத்தீங்கன்னா 21% இடஒதுக்கீடும் அண்ட் பாகிஸ்தானில் 20% இடஒதுக்கீடும் என்பது தற்போது நடைமுறையில் உள்ளது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் மக்களவையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா 15% பெண்கள் மட்டுமே தற்பொழுது வந்து பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களாக உள்ளார்கள். அதே சமயத்தில் மாநிலங்களவையில் வந்து 13% பெண்கள் மட்டுமே வந்து இடஒதுக்கீட்டு வறுமையை ஆக்கிரமித்துள்ளார்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்தியாவினுடைய 141 கோடி மக்கள் அவளுடைய அளவிற்கு பட் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது தற்பொழுது வரை கிடைக்காத ஒரு காரணத்தால் மத்திய அரசாங்கம் இந்த இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவை அறிமுகம் செய்யப்பட்டு சட்ட வடிவில் 33% என்பது வழங்கியுள்ளதுன்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மசோதாவானது யூனியன் பிரதேசத்திற்கும் மாநிலத்திற்கும் அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்பதை பொறுத்து வந்து முன்பு இருக்கின்ற அரசியல் சாசனத்துடைய சரத்துக்களில் வந்து பாத்தீங்கன்னா உபசரத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இணைத்துள்ளது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் மக்களவைக்கான ஒரு இடஒதுக்கீட்டு வகை முறையில் முதன்மை சரத்து 330 வந்து பாத்தீங்கன்னா 330A அப்படிங்கிற உபசரத்தானது இந்த சட்டத்திருத்தின் வாயிலாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைக்கு ஒரு இடஒதுக்கீட்டாக இருக்கும்போது 332 வந்து பாத்தீங்கன்னா முதன்மை சரத்துல 332A அப்படிங்கிற உபசரத்தானது வந்து பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டது அப்படின்னு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். இதே இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லிங்கிற யூனியன் பிரதேசத்துக்கு எந்த ஒரு சரத்தன் வழிவகை செய்கிறது என்று பார்த்தால் 229A அப்படிங்கிற உபசரத்தானது இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். அந்த லாஸ்ட் பாயிண்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்றால் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது கோவிட் 19 வைரஸ் பாதிப்பின் காரணமாக முறையாக 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இதை கருத்தில் கொண்டு மக்கள் தொகை நடத்தி முடித்ததற்கு பின்பாக அடுத்து வருகின்ற பாராளுமன்றத்தினுடைய 2029 வருகின்ற வந்து பாராளுமன்ற பொது தேர்தலிலும் சரி மாநில சட்டப்பேரவையினுடைய தேர்தலிலும் சரி இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது நடைமுறைக்கு வரும் என்று இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தத்தில் 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கள். இந்த இடஒதுக்கீட்டு வரைமுறை என்பது நிரந்தரமானதா அப்படிங்கறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகும். பட் அது அவ்வாறு நிரந்தரமானதா அல்ல. இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தற்பொழுது நடைமுறைக்கு 2029 வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற 15 ஆண்டு காலத்திற்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது நடைமுறையில் இருக்கும் என்பது இந்த சரத்தில் வந்து தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இது எப்பொழுது நடைமுறைக்கு வந்து எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுன்னா இந்திய அரசியல் சாசனத்தில் 334A அப்படிங்கிற வந்து சரத்தில் வந்து இது தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை குறித்த ஒரு சிறிய வந்து ஒரு சுருக்கமாக உங்களுக்கு கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டிகோடர் நம்ம பண்ணிருக்கோம். அதை பத்தி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக அதர் கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க அதை கோத்ரூ பண்ணி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்றதுக்கு ஒரு கமெண்ட்ங்கிறது வந்து ஒரு போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ஸா வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மெதிரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸா உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.